தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நெருங்கிவிட்ட இளைய தளபதி விஜய்க்கு இன்று 42வது பிறந்த நாள். அவருக்கு நமது மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 18 வயதில் இருந்து ஹீரோவாக நடித்து வரும் விஜய் இந்த 24 ஆண்டுகளில் சந்தித்த வெற்றி தோல்விகள் ஏராளம். தோல்விகளை கண்டு துவளாமல், விமர்சனம் செய்பவர்களை கண்டு ஒதுங்காமல், தோல்விகளை படிக்கட்டுகளாக கருதி அமைதியுடனும் பொறுமையுடனும் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொண்டதால் தான் அவர் இன்று உச்சத்தில் உள்ளார். சமூக வலைதளங்களிலும் சரி, பத்திரிகைகளிலும் சரி, அதிக அளவுக்கு விமர்சிக்கப்பட்டவர் விஜயாகத்தான் இருக்க முடியும். ஆனால் தன்னை விமர்சனம் செய்பவர்களுக்கு பதில் கூறி நேரத்தை வீணாக்காமல் அவர்களுக்கு தனது புன்னகையை மட்டுமே பதிலாக கூறிவிட்டு கடுமையான உழைப்பில் கவனம் செலுத்தியவர் விஜய். ஒரு படம் வெற்றியோ தோல்வியோ அந்த படத்தின் தனது பங்கு சரியாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார். சமீபத்தில் வெளியான புலி திரைப்படம் சரியாக போகவில்லை என்றாலும் அவருடைய நடிப்பு, டான்ஸ், ஆக்ஷன் காட்சிகள் அனைத்துமே பாராட்டுதலை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் வளர்ச்சியை கண்டு அஞ்சியதால் தான் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி விஜய்க்கு தள்ளி கொடுத்து வந்தன. ஆனால் ரஜினிகாந்தை சீண்டினால் விபரீதம் ஏற்படும் என்று உணர்ந்ததை போல் தற்போது விஜயை சீண்டினாலும் ஆபத்து என்பதை அந்த கட்சிகள் புரிந்து கொண்டன. திரையுலகினர்களை பொறுத்த வரையில் விஜய் அனைவருக்கும் பிடிக்க முக்கிய காரணம் அவரது நேரம் தவறாமை. படப்பிடிப்புக்கு சொன்ன நேரத்தில் சரியாக வருபவர் சிவாஜி, ரஜினிகாந்துக்கு அடுத்து விஜய்தான் என்பது திரையுலகில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவருடைய நேரம் தவறாமைத்தான் அவர் வெற்றி பெற முக்கிய காரணம். விஜய் தனது குடும்பத்தினர்களை அடுத்து பெரிதும் மதிப்பது ரசிகர்களைத்தான். ரசிகர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உடனே முன்வந்து அவர்களுடைய பிரச்சனைகள், ஆசைகள் ஆகியவற்றை நிறைவேற்றுவது விஜய்க்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற நிலையிலும் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் விஜய் மட்டுமே. எஸ் டி சூர்யா, பேரரசு, ரமணா, ஏ வெங்கடேஷ், ஜான் மகேந்திரன் உள்பட பல புதுமுக இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துள்ளார். விஜய் தனது படங்களில் எந்த புதுவிதமான முயற்சிகளிலும் ஈடுபடுவதில்லை. ஒரே மாதிரியான ஆக்ஷன் படங்களில் மட்டுமே நடிக்கின்றார். விக்ரம், சூர்யா போன்று ரிஸ்க் எடுப்பதில்லை என்று அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அதற்கு விஜய் கூறும் பதில், சினிமா என்பது ஒரு என்டர்டைனர், ரசிகர்களை திருப்திப்படுத்துவது, என்னை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு லாபம் பெற்றுத் தருவது, இந்த இரண்டையும் பெற்றுத் தருவது எனது கடமை, அதில் இருந்து விலக மாட்டேன் என்பதுதான். 40 வயதை தாண்டியும் இன்னும் 20 வருடங்களுக்கு முன் நாம் பார்த்த விஜய் போன்றே தோற்றம் அளிக்கின்றார். ஜிம்மில் மணிக்கணக்கில் இருப்பது, டயட் போன்ற பழக்கங்கள் அவருக்கு இல்லை. இருப்பினும் அவர் இளமையாக இருக்க ஒரே காரணம் அவருடைய நல்ல மனதுதான். மனதில் மகிழ்ச்சி இருந்தால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வயது ஏறாது. அவர் இன்று போலவே என்றும் இளமையோடும் புகழோடும் இருக்க இந்த பிறந்த நாளில் அவரை மீண்டும் வாழ்த்துகின்றோம். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.